வணக்கம் நேயர்களே என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் என் புதிய சுவை சேனலில் நான் இன்னைக்கு அவள் கூட பச்சரிசி சேர்த்து ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு செய்து காட்ட போகிறேங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதே நேரத்தில் நல்ல ஹெல்தியானதும் கூட சரி வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்துன்னு பார்க்கலாம் அவள் இட்லி செய்கிறதுக்கு நான் நூறு கிராம் பச்சரிசியை ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேங்க அடுத்ததாக ஒரு நூறு கிராம் அவளை அதே மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன் நூறு கிராம் நம்ம பச்சரிசி எடுக்கிறோன்னா அதே அளவு நூறு கிராம் அவள் எடுத்துக்கணுங்க இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறைகிறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்கள் பாருங்க அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க குறைகிறப்பாக பாருங்கள் கையில் எடுத்துக்கட்டுறேன் பாருங்கள் இட்லி மாவை வந்து நம்ம கொஞ்சம் குறகரப்பாக தான் அரைப்போம் இல்லைங்களா அதை விட இன்னும் கொஞ்சம் குரகரப்பாக இருக்கிற மாதிரி இந்த மாவை எடுத்துக்கோங்க மாவுடைய பதம் வந்து இட்லிக்கு ஊற்றுற பதத்திலே இருக்கட்டும்ங்க இப்போ நாம் மாவில் சேர்க்கறதுக்கு தாலிப்பு ரெடி பண்ணிப்போம் தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிப்போம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு பத்து முந்திரி பயிரை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இப்போ இதில் செத்துப்போம் முந்திரி லைட்டாக வருபட்டதும் ஒரு ரெண்டு சிட்டியை போல் சீரகம் ஒரு ஏழு எட்டு மிளக சேர்த்துக்குங்க இதையும் ஒரு முறை கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒடியா நே கொஞ்சம் கருவேப்பிலை தழை ஒரு ரெண்டு சிட்டிகை பெருங்காயத்தூள் மூணு ஸ்பூனு தேங்காய் துருவல் இதை போட்டு ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க கருவேப்பில் தேங்காய் வதங்கிறதுக்கு இந்த தாலிப்பு கரண்டியோட சூடே போதுங்க இப்போ நாம் இந்த தாலிப்பை வந்து மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு பைத்தம்பருப்பை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துப்போம் இப்போ கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் மாவை நல்லா கலக்கிக்கங்க பாருங்க இந்த அளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நாம் அடுத்ததாக டம்ளரில் எண்ணெய் தடவிப்போம் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணா நெய் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க ஒரு கிளாஸ்ல மாவு ஊற்றிப்போம் மாவு வந்து டம்ளரில் ஒரு முக்கால் அளவுக்கு வர வரையும் ஊற்றிக்குங்க ஏன்னா வெந்தோடனா ஆகும் கொஞ்சம் மாவு வந்து உபிரியாகி வரும் இல்லைங்களா அதனால் வந்து முக்கால் அளவுக்கு தாங்க டம்ளரில் ஊற்றணும் ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிப்போங்க ரெண்டு டம்ளர் என்னமோ போது ஒரு நானூறு எம்எல் ஊற்றிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் நான் வந்து வானலில் செய்கிறேன் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறதுனாலும் அது உங்கள் விருப்பம் தாங்க தண்ணி தண்ணி அளவுக்கு சூடானதும் டம்ளர் எடுத்து இப்படி வச்சுருங்க உங்களுக்கு வேணுன்னா கூட சின்ன சின்ன கிண்ணத்தில் கூட நீங்கள் மாவு ஊற்றி வைக்கலாங்க தண்ணி வந்து நான் வச்ச அளவே கூட நீங்கள் வைங்க ஏன்னா வந்து அதிகம் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது டம்ளர் வந்து சாஞ்சிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கீழே கொதிக்கிற தண்ணி வந்து மாவில் படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க மாவில் வந்து தண்ணி பட்டுதுனா மேலெலாம் அப்படியே ஒரு மாதிரி குழகுழனா ஆகிடுங்க இட்லி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது நான் ஊற்றுன அளவே கூட நீங்கள் நானூறு எம்எல்ஏ கூட தண்ணி ஊற்றுங்க இது வேகிறதுக்கு வந்து பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஆகுங்க இது மாதிரி வானலில் செய்கிறது இந்த மாதிரி தட்டுப்பாட்டு மூடிட்டு ஒரு நல்லா வெயிட்டான ஒரு பொருள் எடுத்து அது மேலே வச்சுருங்க இப்போ தட்டை திறந்து பார்க்கலாங்க இப்போ நல்லா வெந்திருக்குங்க இப்போ வெந்துடுச்சான்னு குச்சியில குச்சியில் இந்த மாதிரி ஃபோக்கு ஏதாவது கூட பச்சை தண்ணியில் நினைச்சிட்டு இப்படி அழுத்தி பாருங்க ஒட்டாமையாக வருது இந்த மாதிரி இருக்கணுங்க நல்லா வெந்துடுச்சு இட்லி இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுப்போம் நார்மலாக வந்து இந்த ஃபார்மேட் வந்து நம்ம இட்லி மாதிரி தான் வேக வைக்கிறதா இருந்தாலும் நம்ம மாவெல்லாம் எதுவுமே புளிக்க வைக்கல புளிப்புக்கும் எதுவும் சேர்க்கல ஆனால் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா இதில் மிளகு இந்த ஜீரகம் இது தேங்காய் முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பாருங்க அழகாக வந்துருச்சு பாருங்கள் இட்லி நமக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்க மாதிரி இருக்குங்க இந்த பாருங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல் நாளே ஊற வச்சு அரைக்கிற வேலைலாம் இல்லைங்க காலையில் எழுந்திருச்சு அரிசி ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் இந்த ரெசிபியை அழகாக செய்திடலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி கார சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் செய்து காட்டின ஃபார்மேட்லேயே நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிப்பியோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்